அஸ்ஸலாமு அலைக்கும் இர்வான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்காக ஒரு சூப்பர் கலெக்ஷன்ஸ். இப்போ வந்து லேட்டஸ்ட் மாடலில் ஒரே ஒரு செட்டு மட்டும் நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா வித் பிளவுஸோடு வரும், ஒன்று பார்த்தீங்கன்னா பிளவுஸ் வந்து தனியாக வரும். ஆனால் இதில் ஒர்க்கில் இந்த ஸ்டோனில் வந்து பயங்கரமாக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு மாடலுமே நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு நார்மலாக தானே தெரியுது. இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்றத நீங்களே பாருங்கள். பார்த்தீங்களா, மல்டி கலருங்க, சூப்பராக இருக்கும். பத்தாததுக்கு இது வந்து டிஜிட்டல் மாடல் தான். நானும் வந்துட்டு ஆரம்பத்தில் டிஜிட்டலாக இருக்காது, நார்மலாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது ஃபுல்லாக வந்து இது டிஜிட்டல்லே கொடுத்துருக்காங்க. நம்பவும் இல்லையா? இது பாருங்க, இது வந்து பிளவுஸ் ஏரியா, கலர்ஃபுல்லாக இருக்கா? பேக்ரவுண்டில் பாருங்க, ஒயிட் கலரில் இருக்கும். ஏன் அப்படின்னா டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் வரும். ஒரு பட்டு கான்செப்ட்னே வச்சுக்கலாங்க. கிளாத்து சூப்பராக இருக்குது, இது வித்தியாசமாக இருக்குது. இது வந்து காட்டன் மாதிரியான கிளாத் இல்லை, இது வந்து நல்லா இருக்குங்க. நல்லா சாஃப்டாக கொடுத்துருக்காங்க, பார்க்கறதுக்கும் சூப்பராக இருக்குங்க. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்ற நீங்களே பாருங்களேன், எவ்வளோ அருமையாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து வித் பிளவுஸில் வர்றது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 950 ரேஞ்சில் வரும். சிங்கிள் சாரியே சொல்கிறோம், ஹோல்சேலாக எடுக்கும்போது உங்களுக்கு ரேட்டு குறையும். அதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பிளவுஸ் வந்து இதில் அட்டாச்சாகவே வந்துடும், ஓகேங்களா. இது போக வந்துட்டு இந்த மாடல்லாம் பார்த்தீங்கன்னா பிளவுஸ் தனியாக வரும். அதாவது நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம். இப்போதைக்கு வந்து கலர்ஸை மட்டும், இதில் என்னென்ன கலர்ஸ்லாம் இருக்குன்றத பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க, அது உங்களுடைய விருப்பம் தான். நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிச்சல உள்ள பெருசாக எந்த டிசைனும் கொடுக்கல, ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் மல்டிபிளாக வருது, கலர் மட்டும் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. மல்டிபிள் கலரில் வரும், சூப்பராக இருக்கும் பார்க்க. இருங்களேன், இதை நம்ம இப்படி தான் பார்க்கணும். எப்படி இருக்கு பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கா? ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. சரி, நல்லா மல்டி கலரில் ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்க்கவே வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப அழகாக இருந்துச்சு, எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பார்த்த உடனே எனக்கு பிடிச்சது, அதை நான் ஒரு செட்டு தான் இருந்தது, நிறைய வரும்னு பார்த்துருந்தேன், ஒரே ஒரு செட்டு இந்த மாடலில் வந்துருந்துச்சு. ஸோ உடனே எடுத்துட்டேன். ஆனால் கலர் பார்க்க ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இது வந்து எப்படி சொல்கிறது, புதுசாக இருக்கும். நீங்கள் வேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு புது புதுமையான ஒரு லுக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் பை பண்ணாத ஒரு விஷயம் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் மாடல் எடுத்துருக்கீங்களான்னு தெரில, ஆனால் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். பார்த்தவொடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதனால தான் இந்த அப்டேட் உங்களுக்கு கொடுக்குறேன். பிளவுஸ் ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வருங்க, ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். பொறுமையாக பாருங்கள், ஓகேங்களா. நான் ஒவ்வொரு கலரையுமே காட்டுறேன். லாஸ்ட்டாக வந்துட்டு இந்த பிளவுஸ் தனியாக வருதில், அதாவது ஒர்க் மாதிரியே கொடுத்துருக்காங்க, ஸ்டோனில் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வந்து லாஸ்ட்டாக உங்களுக்கு நான் காட்டுறேன். இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இதை மட்டும் பாருங்கள். இது வந்து பிளவுஸ் ஏரியா, இது வந்து பிளவுஸ் அட்டாச்சாகவே வந்துடும். ஒவ்வொன்றும் ஒரு மாதிரியான கலரில் வரும். சார், அதை விட்டுருங்க, இதை வந்து டக்குன்னு பார்த்துடலாம். கலர் ஃபுல்லாக பாருங்களேன், சூப்பராக இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரிங்க, அப்படி ரெயின்போ மாதிரி இருக்கு. எப்படி பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல. க்ரீனில் இருந்து அப்படி கோல்டு மாதிரி வந்து அப்படியே வந்து உங்களுக்கு பிங்க் மாதிரி வருது. சூப்பராக கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கும். இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு. ஓகே, இப்போ வந்து செகண்ட் மாடலில் பாருங்க. இந்த மாடலை பாருங்களேன், சூப்பராக இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 ரூபா எக்ஸ்ட்ரா வரும். அப்படின்னா இது 1000 ரேஞ்சில் வரும். சிங்கிள் சாரியாக எடுக்கிறீங்கன்னா ஹோல்சேலுக்கும் உங்களுக்கு குறையும், டெஃபினெட்லி கண்டிப்பாக குறையும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிளவுஸை பார்த்துருங்க. இது 50 ரூபா எக்ஸ்ட்ரா வர்றதுக்கு காரணம், பிளவுஸ் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க, வித் ஸ்டோனில் உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது தனியாக வந்துருது பிளவுஸ்க்கு. அது போக சாரியோட கலர் பாருங்களேன், ஒரே மாதிரி டிசைன் தான், கிட்டத்தட்ட ரெண்டும் சிமிலராக தான் தெரியும். ஆனால் பிளவுஸ் மட்டும் இதுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க, 50 ரூபா எக்ஸ்ட்ரா வருது. அதில் பிளவுஸில் எந்த ஒரு டிசைனும் கொடுக்கல, நார்மலாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஓ, நம்ம இதிலே வச்சிடணும், அப்புறம் எதுன்றது என்ன கண்டுபிடிக்க முடியாமல் போயிடும். ஃபுல்லாகவே காட்டுறேன் பாருங்க, இது பாருங்க, இது இதுக்கான பிளவுஸு. கலர் மட்டும் பாருங்க, ஓகேங்களா. பிளவுஸ்க்கு இந்த மாதிரியான கலரில் கொடுத்துருக்காங்க, பிரிச்சு அது இதுக்கு அது வேறு சிரமமாக இருக்கும். இது கலர் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, இங்கிட்டு காட்டணும், எப்படி இருக்கு பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல. ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க, அப்புறம் மடிச்சிக்கிறேன். அப்புறம் இதுக்கான பிளவுஸ் இது க்ரீன் கலரில் வருதா? இப்போ இந்த சாரியை பாருங்களேன், எப்படி இருக்கு பார்த்தீங்களா, அருமையாக இருக்குல்ல. இது இருக்கட்டும், அப்புறம் இது
அதாவது இதுக்கு மேட்ச்ல மேட்சா சிமிலரா தான் வருது. இந்த புரியுதா? ஒவ்வொரு ஒவ்வொரு பிளவுஸ்மே வந்து சிமிலரா தான் கொடுத்துருக்காங்க. ஆனா இது கொஞ்சம் மாற்றமா வந்திருக்கு. ஒருவேளை மாத்தி போட்டாலும் இப்ப இதுக்கு கரெக்டா வந்திருக்கு, இதுக்கும் அதே மாதிரியும் வந்திருக்கு. சரி ஓகே, அது அதுக்கு என்ன வந்திருக்கோ அதை தானே காட்டுறோம். இது சாரி, இது அதுக்கான பிளவுஸ் ஃபுல்லா ஸ்டோன் தான். அது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், ஃபுல்லா ஸ்டோன்ல தான் கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? சாரி கலர் சூப்பராக இருக்குல்ல. இது பிளவுஸ் ஆக்சுவலாக இந்த கலர் தான் கொடுத்துருக்கோம் நம்ம பிளவுஸ். ஒருவேளை தனியாக அது வந்துருக்கா இல்லை? சாரி பார்த்துக்கோங்க. ஸ்டோன்ல அழகாக கொடுத்துருக்காங்களா? இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி பிளவுஸ். ஸோ இவ்வளோ தாங்க கலெக்ஷன்ஸ். இதில் வந்து ஒரு செட்டு தான் இருக்கு. ஸோ இந்த தீபாவளிக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கணும் அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லா இருக்கும். இதில் வேறு எதுவும் பார்க்குறதுக்கு இல்லை. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ண தட்டிவிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.